விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார் விதர்பால மட்டும். ஏன்னா அவங்க எல்லாம் பஞ்சு காட்டன் போட்டாங்க, மழை கிடையாது, பேங்க்ல லோன் கொடுக்கல, யூரியா வேணா யூரியா கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அதுதான் 2014 நம்ம நாட்டில இருந்த அவள நிலை. இப்ப கூட பாத்தீங்கன்னா விவசாயத்துல எந்த ஒரு இளம் பையனும் போய் விவசாயம் செய்யறது கிடையாது. யாராச்சும் சின்ன பையங்க இருக்கிறாரு, 35 வயசுக்கு ஒரு தம்பி இருக்காரு, தம்பி நீ விவசாயம்னா விவசாயம் சொல்ல மாட்டாங்க. விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்களாதான் இருக்கிறாங்க. ஏன் வந்து ஒரு இளம் பையன் வந்து விவசாயம் செய்யும் கேட்டீங்கன்னா, முதல் நம்ம ஊர்ல அவருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்கோம். சின்ன பசங்க யாராச்சும் வந்து விவசாயம் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்னா, பொழைக்க தெரியாதவன் இல்லைங்களா, ஒரு வேலையும் கிடைக்கல விவசாயத்துக்கு வந்துட்டான், பொண்ணு கொடுக்க மாட்டோம், பொண்ணை கொடுத்து ஏங்க அந்த நம்ம பொண்ணு போய் வெயில போய் கஷ்டப்பட்டு என்னங்க பேசுறீங்க நீங்க, அப்படிலாம் நாங்கெல்லாம் பொண்ணெல்லாம் விவசாயத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு இளம் மனிதன் தைரியமா வந்து விவசாயம் பண்ணுவாங்க? ஏன்னா 30 வருடம் கழித்து, இப்ப இருந்து 30 வருடம் கழித்து யாருமே விவசாயம் பண்ண போகலினா நாம எங்கிருந்து நம்மளுடைய அரிசியோ கோதுமையோ எங்கிருந்து நம்ம விலைக்கு வாங்கணும்? சீனா கிட்டையோ ஐரோப்பாலேயோ அமெரிக்காலேயோ போய் விலை கொடுத்து நாம் சாப்பிடுகின்ற பொருளை வாங்கி கொண்டு வர வேண்டும். ஒரு தப்ப காங்கிரஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோம். 1966 உணவு பற்றாக்குறை வரும்போது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை, வழி இல்லாம கையேந்தி அமெரிக்கால இருந்து கோதுமை இறக்குமதி செய்தோம். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் விழித்து கொண்டு எம் எஸ் சுவாமிநாதன் என்ற கூடிய தமிழர், ஒரு அறிஞர், ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து நம்முடைய விவசாய முறையை மாற்றி பசுமை புரட்சி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து அரிசியோ கோதுமையோ இந்தியாவில் போதிய அளவு என்று இருக்கின்றது. ஒரு தப்பு ஆல்ரெடி பண்ணியாச்சு, இன்னும் 20-30 வருடம் போச்சுன்னா இரண்டாவது தப்பையும் செய்வோம். யாருமே விவசாயம் செய்ய மாட்டோம், எல்லா பொருளையும் வெளிநாட்டில இருந்தா விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அதற்காகத்தான் மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 2014 ஆட்சி கட்டளை அமர்ந்த பின்பு அவர் பண்ணின முதல் விஷயம் வந்து யூரியா என்று சொல்லக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு தேவையான விஷயத்தை, தட்டுப்பாடு இருந்தது இந்தியா. நீங்க 2014 மட்டும் யோசிச்சு பாருங்க, எங்கேயுமே யாருக்குமே யூரியா வந்து இலவசமாக அரசாங்க மானியத்துடன் கிடைக்கவில்லை, அதுக்கு போய் கியூ பட்டி நிக்கணும். முதலிலே அந்த யூரியா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மூன்றாக உடைத்து பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பேட் எல்லாம் மாத்தி அரசாங்க மானியத்தை சரியாக கொடுத்து எந்த மனிதனுக்கு மானியம் செல்ல வேண்டுமோ அந்த மனிதனுக்கு மட்டும் ஃபர்டிலைசர் மானியம் யூரியா மானியம் போய் கொண்டிருக்கிறது. எந்த விவசாயியுமே எனக்கு யூரியா பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி கிடையாதுங்க. இரண்டாவது பெரிய விஷயம் அவர் செய்தது, கடன் வாங்குவதற்கு நமக்கு ஒரு வழிகால் காட்டியது. ஒரு விவசாய நண்பர் போய் விவசாய கடன் வாங்கணும்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டம். நம்மையே அடமானம் வச்சா கூட கடன் கொடுக்க மாட்டாங்க. அதான் இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல வந்து நம்முடைய மணியக்காரர் சொன்னார், இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல மயிலாப்பூர் என்கின்ற ஊர்ல மணியக்காரர் சொன்னார், அண்ணே விவசாயத்துக்கு எல்லாம் கடன் வாங்கினா 3 ரூபா வட்டின அப்படின்னாரு. சோ மோடிஜி வந்த பின்பு PM கிசான் என்கின்ற திட்டத்திலே நீங்கள் பேங்க்ல போய் கடன் வாங்கினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் எந்த கேள்வியுமே இல்லாமல் மாதத்திற்கு 30 பைசா வட்டிக்கு கொடுப்பார்கள். மறுபடியும் சொல்கின்றேன், இதில் காதில் கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சி வரத்தான் செய்யும். PM கிசான் ஸ்கீமிலே 30 பைசா வட்டிக்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கேள்வி இல்லாமல் விவசாய கடன் கொடுக்கின்றார்கள். முறைப்படி நீங்க செலுத்தினீங்கன்னா அது 3 லட்சம் ரூபாய் வரை விவசாய கடன் வருகின்றது. இரண்டாவது சாதனை. மூன்றாவது சாதனை என்னன்னா, சிறு விவசாயி என்று சொல்லக்கூடிய 5 ஏக்கருக்கு கீழே யார்கிட்ட விவசாய நிலம் இருக்கிறதோ உங்களுக்கு 6000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டிலே நேரடியாக மோடி அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார். உண்மையா போயிங்களா? 6000 ரூபாய் வருதுங்களா? 2000 2000 2000 என்று சொல்லக்கூடிய 3 முறை 3 2000 வருகிறது. ஒரே ஒரு கண்டிஷன்னா உங்ககிட்ட நிலம் இருக்கணும், 5 ஏக்கர் கீழே இருக்கணும். 10 சென்டா இருந்தாலும் சரி, 5 சென்டாக இருந்தாலும் சரி, 5 ஏக்கராக இருந்தாலும் சரி. எதற்காக கொடுக்கின்றார்? நமக்கு தெரியும், ஒரு விவசாய நண்பனுக்கு பணம் வருவது உங்களுடைய விவசாய பொருளை விளைவித்த பின்பு விற்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும். விவசாய பொருளை விளைவிக்கும் போது உங்களுக்கு பணம் வராது இல்லைங்களா? விளைவிக்கும் போது உங்களுக்கு செலவு இருக்கு, கூலி கொடுக்கணும், பூச்சிக்கொல்லி அடிக்கணும், களையை பிடுங்கணும் இல்லைங்களா, எல்லாம் பண்ணணும். அந்த கூலிக்கு உங்களுக்கு பணம் வேணும் என்பதற்காகத்தான் 6000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டிலே மோடி அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா கூலி கொடுக்கற கூட கூலிக்குரிய சக மனிதன் முன்பு போய் கைமாத்த கேட்க வேண்டிய அவல நிலை இந்தியாவிலே விவசாயிக்கு இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 6000 ரூபாய் என்பது உங்களுடைய தன்மானத்தை உயர்த்துவதற்காக மோடி அவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற
ஒரு நிதி. நான்காவதாக என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, முதன் முதலாக இயற்கை சீற்றலத்திலோ பேரழிவிலோ ஒரு ஆடு மாடு வந்து உங்களுடைய விவசாய பொருளை கடிச்சா கூட உங்களுக்கு விவசாய காப்பீடு மோடி அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இதனால விவசாயத்துக்கு காப்பீடு கிடையாது. 2014 வரை அரசாங்க காப்பீடு கிடையாது. அரசாங்க காப்பீடு இல்லாத விவசாயத்திற்கு மோடி அவர்கள் அரசாங்க காப்பீடு கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய விவசாய நிலத்திலே நீங்கள் என்ன பயிர் செய்திருந்தாலும் சரி, மழை கம்மியாக வந்து விட்டதா பயிர் வளரவில்லை, உங்களுக்கு காப்பீடு. மழை அதிகமாக வந்து விட்டதா உங்களுக்கு காப்பீடு. இயற்கை சீற்றமா உங்களுக்கு காப்பீடு. உங்களுடைய ஆடு மாடு முட்டிக்கிட்டு வந்து மேஞ்சிருச்சா உங்களுக்கு காப்பீடு. சோ முதல் முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் விவசாயத்திற்கு அரசு காப்பீடு ஏற்படுத்தி கொடுத்திருப்பது நம்முடைய மோடி அரசு. ஐந்தாவதாக உங்களுடைய மண் பார்த்தீங்கன்னா மண் வாசம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மழை வந்து போயிருக்க வேண்டும், மண் வாசம் நல்லா இருக்குது. பட் எல்லா மண்லையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. எனக்கு தெரியும், என்னுடைய தோட்டத்திலே என்னுடைய பாட்டனார் எள்ளு போட்டாரு, என்னுடைய தாத்தா வந்து கம்பு போட்டாரு, இப்ப நான் வந்து சோளம் போடுறேன், நீங்களும் அதே மாதிரி போடுவீங்க. காரணம் கேட்டீங்கன்னா மண்ணின் தன்மை மாறிக்கொண்டிருக்கின்றது. 30 வருஷத்துக்கு ஒருக்கா மண்ணோட தன்மை மாறிடுச்சு. 50 வருட காலமாக ஒரே விவசாயத்தை யாரும் செஞ்சிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு லாபம் கிடையாது. அதனால்தான் மோடி அவர்கள் முதன் முதலாக உங்களுக்கு மண்வள அட்டை என்கின்ற பெயரிலே உங்களுடைய விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை நீங்கள் மண்வள ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பி மண்ணின் தன்மையை பரிசோதிக்க முடியும். இதை மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது, ஒப்புக்கொள்கின்றேன். மாநில அரசுக்கு நிதியுதவி செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் மண் பரிசோதனை செய்து ஒரு ஒரு விவசாய நிலத்துக்கும் ஒரு மண்வள அட்டையை, எப்படி நீங்க ஐடி கார்டு, மனுஷனுக்கு ஒரு ஐடி கார்டு, நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கு, ஆதார் அட்டை இருக்கிறது, நமக்கு ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது, எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த மண்ணுக்கு ஒரு அட்டை வேணும் இல்லைங்களா, இந்த மண்ணுக்கு தெரியணும் இல்லைங்களா, இந்த மண்ணில் உப்புச்சத்து அதிகமா இருக்கா, இந்த மண்ணில் என்ன அதிகமா இருக்குன்னு தெரிவிப்பதற்காக இந்த மண்ணுக்கு ஒரு ஐடி கார்டு, மண்வள அட்டை என்பதை முதன் முதலாக இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது நம்முடைய மோடி அரசு தான். தமிழகத்திலே 46 லட்சம் விவசாயிகள் மண்வள அட்டையை ஆல்ரெடி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு மண்வள அட்டை இல்லை என்றால் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஜேடி அக்ரிகல்ச்சர், ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அரசாங்க அதிகாரியிடம் விண்ணப்பித்து உங்களுடைய மண்வள அட்டையை எந்த ஒரு பைசாவும் செலுத்தாமல் மண்வள அட்டையை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை மத்திய அரசு மாநில அரசுக்கு செலுத்தும். இதுதான் மோடி அரசு செய்திருக்கக்கூடிய 5 முக்கியமான விவசாயம் சம்பந்தப்பட்ட சாதனைகள். இந்த 3 விவசாய சட்டங்கள் இன்று நம்முடைய சிவசுப்ரமணியம் ஐயா பேசியிருப்பது, நம்முடைய தனபாலண்ணன் பேசியிருப்பது எல்லாம் கேட்டீங்கன்னா, இந்த 3 சட்டமும் எதற்காக? முதல் சட்டம் என்பது ஒரு விவசாயி அவருடைய பொருளை நேரடியாக எங்கே வேண்டுமானாலும் விற்க முடியும் என்பதுதான் முதல் சட்டம். இத்தனை காலமாக உங்களால் அப்படி விற்க முடியவில்லை, யாரோ மண்டியில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டோ அவங்க தான் உங்க பொருளை வாங்குவாங்க. சிம்பிள் உதாரணம், ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், நீங்க லேடிஸ் இருக்கிறீங்க, பெண்கள் இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்கம்மா, எத்தனை நாள் நீங்க போய் ஒரு தக்காளிய 1 கிலோ 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க, கை தூங்கி பார்க்கலாம். சரி, 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், கை தூங்கம்மா, வாங்கியிருக்கிறேன், சரிங்களா, வாங்கியிருக்கிறேன். எத்தனை நாள் சின்ன வெங்காயம் போய் 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, 1 கிலோ 80 ரூபா 60 ரூபா இல்லைங்களாமா, சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு அதே தக்காளிய 1 கிலோ 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 1 கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அதே சின்ன வெங்காயத்தை 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இது பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்னு. தக்காளி சாப்பிடறவங்க அவ்வளவுதான், தக்காளிக்கு வந்து சித்திரையோ ஆடியோ கிருத்திகையோ ஐபிசியோ கிடையாது இல்லைங்களா, எல்லா மாசமும் தக்காளி சாப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது எப்படி 1 மாதம் தக்காளி 80 ரூபாய்க்கும் 1 மாதம் தக்காளி 2 ரூபாய்க்கு வருது? உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி முருங்கைக்காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக விளைவிக்கும் பகுதி, அங்க போனீங்கன்னா 30 முருங்கைக்காய் ஒரு கத்த 80 ரூபாய்க்கு போகுது, அதே முருங்கைக்காய் 5 ரூபாய்க்கு போகுது. என்ன காரணம் என்றால், இடைத்தரகர்கள் அங்கே நின்று கொண்டு உங்களுடைய விவசாய பொருளுக்கு அவர்கள் விலையை நிர்ணயிக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் முக்கியமான விஷயம். அவன் சொல்றான் 10 பேர் சேர்ந்துகிட்டு, இந்த வாரம் 80 ரூபானே, அடுத்த வாரம் 2 ரூபானே, அடுத்த வாரம் 7 ரூபானே. அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம உடம்புல இருக்கிற அட்டை மாதிரி, தலையில இருக்கிற பெயின் மாதிரி பாத்தீங்கன்னா, இடைத்தரகர்கள் தான் விவசாயத்தை சம்பாதிக்கிறார்கள். ஏன்னா 2020 வரைக்கும் அரசாங்கத்தின் சட்டம் என்பது உங்களுடைய விலை பொருளை இடைத்தரகர்களிடம் மட்டும்தான் நீங்கள் விற்க முடியும் என்கின்ற சட்டத்தை மோடி அவர்கள் உடைத்து விட்டு உங்களுடைய விவசாய விலை பொருளை, நீங்க சின்னவங்களா இருங்க பெரியவங்களா இருக்குமா அது பிரச்சனை கிடையாது,
பத்து கிலோ நீங்க வந்து அவரைக்காய் கொண்டே கொடுங்க, பத்து கிலோ நீங்க போய் புடலங்காய் கொடுங்க, பத்து கிலோ ஏதோ ஒரு காயை கொடுங்க. முதல் முறையாக உங்களுடைய காய்க்கு நீங்கள் சொல்லுவதுதான் ரேட். ஏன்னா யாரு வேணாலும் உங்களிடம் வாங்கலாம், யாரு வாங்க முடியும் அதற்குத்தான் நாம் சொல்லி இருக்கின்றோம். உங்களிடம் யார் வாங்க முடியும் என்பதற்கு அவங்களோட ஒரு சின்ன ஒரு பான் கார்டு இருந்தா போதும், இன்கம் டாக்ஸ் கார்டு. நாளைக்கு அண்ணன் ரெஜிஸ்டர் பண்ணார்னா காலையில மூணு மணி நேரத்துல அண்ணன் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும் போதுதான் இதை போன்ற மனிதர்கள் விவசாயத்துக்குள்ள வருவாங்க, வாங்கறதுக்கு வருவாங்க. உங்களை போன்ற மனிதர்கள் விற்பதற்கு வருவீர்கள். வாங்குவதற்கு ஒரு மனிதனும் விற்பதற்கு ஒரு மனிதனும் நேரடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களை விலை பொருளுக்கு ரேட்டு கிடைக்கும். உங்களுடைய விலை பொருளுக்கு ரேட்டு எல்லாம் இதுக்கு விவசாயம் பண்ணணுங்க ஐயா. செருப்பு தைக்கும் நண்பர் கூட அவருடைய செருப்புக்கு அவரு தான் ரேட் சொல்றாரு. இல்லைன்னா இந்த செருப்பு 150 ரூபானே, நீங்க இல்லாமல் செருப்பு போட்டு பார்த்துட்டானே, செருப்பு கொஞ்சம் கடிக்குதுனே, வாறு கொஞ்சம் கடுசா இருக்குதுனே, 30 ரூபா குறைச்சிக்கணும் அவர் சொல்ல மாட்டாரு. இல்லைங்க, உண்மையான வாருங்க 120 ரூபாய்க்கு கீழே குறை கொடுக்க மாட்டேங்க. நீங்கள் நானும் பேரம் பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு. இது செருப்பு தைக்கும் சகோதரர் கூட அவருடைய செருப்புக்கு அவர் தான் விலையை நிர்ணயிக்கிறார். கரெக்டுங்களா? இந்த கடை இவ்வளவு கடை இருக்கு, நீங்கள் நானும் கேட்க முடியுமா? இல்லைங்க 2 ரூபாய்க்கு கொடுப்பேன், 2 போண்டா கொடுங்கன்னு அக்கா போண்டாவை சுடுவதால் அக்கா அந்த போண்டாக்கு ரேட்டை சொல்றாங்க. விவசாயின் அவல நிலையை பாருங்க. உங்களுடைய விவசாய பொருளுக்கு நீங்கள் விலையை நிர்ணயிக்க முடியாமல் இருக்கின்றீர்கள். இடைத்தரகன் நிர்ணயிக்கின்றான். முதல் சட்டத்தின் மூலமாக உங்களுடைய பொருளை நேரடியாக நீங்க இந்தியால யாருகிட்ட வேணாலும் விற்கலாம், வாங்கலாம், உங்களுக்கு அதற்கான விலை கிடைக்கும். இரண்டாவது சட்டம் முக்கியமான சட்டம். இது ஒப்பந்த முறை அடிப்படையிலே விவசாயம் என்று சொல்கின்றோம். ஒப்பந்த முறை எனக்கு தெரியலைங்க. நம்ம ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு விவசாயா மாறிட்டார். எனக்கே புதுசா இருக்கு, இத்தனை நாள் விவசாயா பாக்கல. திடீர்னு ஒரு பச்சை தொண்டை போட்டுக்கிறாரு, வயலுக்குள்ள நடந்து போறாரு, அவர் சுத்தி நாலு போட்டோகிராஃபர் போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? எதுக்கே நம்ம ஸ்டாலின் ஐயா நல்லா தயா இருந்தாரு, எதுக்கே அவரை கூப்பிட்டு வந்து போட்டோ எடுக்கிறீங்க கேட்டா, இல்லனே இன்னைக்கு காலையிலேருந்து விவசாயா மாறிட்டாங்கன்னுங்கிறார். எனக்கு பெரிய அதிர்ச்சி. நான் அந்த நண்பர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அண்ணே உங்க தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா மாட்டுடைய பால் கொம்புல இருந்து வருதா காம்புல இருந்து வருதான்னு தெரியுமாங்க நான் அப்படின்னு. அதை கூட தெரியாதவர்களை கொண்டு வந்து நீங்க ஒரு வேஷம் போட வச்சு பச்சை துண்டை போட்டுட்டு நீங்க வந்து எதுக்கே விவசாயின்னு சொல்றீங்க. அதை பார்க்கும் போது எனக்கு வடிவேல் தான் ஞாபகத்துக்கு வந்தார். வடிவேல் உங்களுக்கு தெரியுமா? வடிவேல் தெரியுமாங்கம்மா? அவர் என்னமா சொல்லுவாரு, நான் தான் ரவுடி பார். அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா வந்து நான் தான் விவசாயிங்கிறாங்க. அதை நம்புவதற்கு நான் தயாராக இல்லை, நம்புவதற்கு நீங்களும் தயாராக இருக்கக்கூடாது. ஏனென்றால் விவசாயின் அடிப்படையே புரிந்து கொள்ளாமல் ஒப்பந்த முறை விவசாயத்தை அவர் எதிர்க்கின்றார். ஏன்னா எங்க ஊர்ல எங்க தோட்டத்துல ஒரு நகாப்புற மலை இருக்கு, உங்க தோட்டத்துல கொய்யாப்புற மலை இருக்குன்னா இத்தனை காலமாக நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, அண்ணே 10 தென்னை மரம் வருஷத்துக்கு 2000 காய் போச்சுங்க, அப்படித்தானே சொல்லியிருந்தீங்க? 10 மாங்காய் மரம் வருஷத்துக்கு 1000 ரூபா மாங்காயை போச்சுக்கு இல்லைங்களா? நகை மரம் வருஷத்தை நம்ம கட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். உள்ளூர்ல நம்ம லோக்கல் பாஷையில் என்ன சொல்லுவோம், சாதாரண நிலையில மரத்தை கட்டி விட்டுட்டேன், 10 மரத்தை கட்டி விட்டுட்டேன். இதுதாங்க ஒப்பந்த விவசாயம் என்பது. இதுதான் நீங்கள் ஒரு மனிதரிடம் சொல்லிவிடுகின்றீர்கள், அண்ணே என் தோட்டத்தில் இவ்வளவு போட்டிருக்கேன், அறுவடைக்கு வரும்போது நீங்க வாங்கிக்கவேன ரேட்டு. இத்தனை காலமாக நீங்க மரத்தை கொய்யா மரத்தை 100 மரத்தை விட்டுட்டீங்க 25,000 ரூபாய்க்கு. அந்த மனுஷன் பணம் கொடுக்க வரலைங்க போது நீங்கள ஒரு கட்டி பிடிச்சு கீழே உருளணும். ஏன்னா சட்டம் என்பது இத்தனை காலமாக உங்களுக்கு இல்லை. நீங்க அவன் சட்டையை பிடிப்பீங்க, அவன் உங்க சட்டையை பிடிப்பா, ரெண்டு பேரும் சட்டையை கழிச்சுட்டு வந்து போலீஸ் நண்பர்கிட்ட போகணும். உன்னை போலீஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேலை பழுவும் அதிகம். அவங்க என்ன சொல்லுவாங்க, சமாதானம் போங்கண்ணே, எதுக்குனா இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றீங்க? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் போலீஸ் துறை நண்பரும் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் தான் இருந்தார். ஏனென்றால் சட்டத்தை வைத்து செயல்படுவோம், அவங்களுக்கு சட்டம் இல்லை, ஒப்பந்த முறைக்கு சட்டமே இல்லை. கேரளா சைடு போயிட்டீங்கன்னா கல், எங்கம்மா கேரளா சைட்ல கல்லெல்லாம் இருக்கு, கல்லு மரம் ஒப்பந்த முறை. ஒரு ஒரு மரத்துக்கும் ஒப்பந்த முறையில சொல்லிடுவாங்க மாசத்துக்கு இவ்வளவு கொடுங்க. நாமக்கல்ல போயிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற முட்டை, நீங்க சாப்பிட்ற எல்லா முட்டையும் நாமக்கல்ல இருந்தா வருது, 70% முட்டை ஒப்பந்த முறை. சக்தி மசாலா எல்லாம் சாப்பிடுறீங்களா? சக்தி மசாலாலாம் வாங்குவீங்க, ஃபிஷ் மசாலா, சிக்கன் மசாலா, அதில் வரக்கூடிய அனைத்து மசாலா மஞ்சளும் ஒப்பந்த முறை தான். நீங்க வந்து தலைக்கு என்ன போடுறீங்க, பேராஷூட்னு சொல்லிட்டு என்ன போடுறீங்களா, அந்த எண்ணெய் உற்பத்தி ஆகக்கூடிய கொப்பரை தேங்காயும் ஒப்பந்த முறை தான். ஸோ இதே மசாலாவை சாப்பிட்டுட்டு இதே எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்த முறை விவசாயம் என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது.
தமிழ்நாட்டில் எல்லாரும் செய்கிறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க, ஒப்பந்த முறை இல்லாமல் எப்படி நீங்கள் சம்பாதிப்பீங்க? ஒப்பந்த முறை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொன்ன விலைக்கு ஒப்புக்கிட்டு போயிட்டா, அந்த மனுஷன் ஒத்துக்கிட்டு போயிட்டா, 4 மாதம் கழிச்சு பணம் கொடுக்கலாம். நீங்கள் போலீஸ் துறையிட்ட போய் கேட்பீங்க, ஐயா பணத்தை வாங்கி கொடுங்க ஐயா, ஒப்பந்தம் போட்டிருக்கோம், பாருங்க ஐயா நோட்டீஸ், பாருங்க ஐயா கான்ட்ராக்டு, தமிழில் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஐயா. இரண்டாவது சட்டம் என்பது ஒப்பந்த முறை எப்படி போட வேண்டும் என்பது இரண்டாவது சட்டம். ஒப்பந்த முறை விவசாயின் மொழியில் போட வேண்டும். நீங்க தமிழ் விவசாயி, உங்ககிட்ட வாங்குறவன் கர்நாடகாக்காரன், பட் ஒப்பந்தம் என்பது தமிழில் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒப்பந்தத்தில் இன்னொன்று என்ன சொல்றோம்னா, உங்கள்கிட்ட ஒருத்த விவசாய பொருளை வாங்கி சென்றால் 3 நாளிலே உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். 3 நாள் உங்களுடைய முட்டையா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், உங்களுடைய காய்கறியா இருக்கட்டும், நெல்லா இருக்கட்டும், 3 நாள்ல உங்களுக்கு அவங்க பணத்தை கொடுக்கணும். 3 நாள்ல கொடுக்கலினா என்ன பண்ணணும் அப்படிங்கறது சட்டத்துல இருக்கு. அவர்களுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இதே நீங்க ஆன்லைன் கம்பெனில வர்த்தகம் செய்றீங்க, பிளிப்கார்ட்ல அமேசான்ல வர்த்தகம் செய்றீங்க, அவர்கள் தப்பு செய்தால் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இது அனைத்துமே விவசாய நண்பர்களுக்காக இந்த சட்டம். இது இருக்கும்போது போலீஸ்காரங்க அவங்களுக்கு தெரியும், நம்முடைய சப் இன்ஸ்பெக்டர் ஐயாவோ இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கும் தெளிவா தெரியும், சட்டம் இருக்கிறது, அவர்கள் கடமையை செய்வார்கள். சட்டம் இல்லாதப்ப எப்படி நம்ம கேட்க முடியுங்க? இதுல எப்படி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இந்த ஒப்பந்த முறை தவறுன்னு சொல்லிட்டு. 3வது சட்டம் முக்கியமான சட்டம், அது அத்தியாவசிய பொருட்களுக்கான சட்டம். இத்தனை காலமாக பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் என்கின்ற பெயரிலே உங்களுடைய சொந்த நெல்லை, நான் போன மாசங்க போன வருஷம் நெல் போட்டு 120 மூட்டை நெல் எங்களுக்கு கிடைச்சது. 120 மூட்டை நெல்லுல 30 மூட்டை வித்துட்டோம், 20 மூட்டை வீட்டு செலவு வச்சிட்டோம், இன்னும் 70 மூட்டை இருக்கு. பட் 70 மூட்டை எங்களுக்கு விற்க மனசு வரல, ஏன்னா நெல் ரேட்டு சரியா இல்லை ஓபன் மார்க்கெட்ல. நான் பண்ண போனா எல்லா நெல்லையும் கொண்டு வந்து நம்ம குடோன்ல நம்ம தோட்டத்து கொட்டையில போட்டு அடைச்சு அது மேல தார்பாயை போட்டு மூடி வச்சுட்டோம், அடுத்த வருஷம் ரேட்டு நல்லா வந்தா வித்துக்கலாம். நீங்களும் அதே மாதிரி பண்றீங்களா? நீங்களும் அதே மாதிரி பண்றீங்க. பட் இத்தனை காலமாக நீங்களும் நானும் செய்தது தவறு. ஏனென்றால் அரசாங்கம் சொல்கின்றது, உங்களுடைய விவசாய விளைபொருளை உங்களுடைய தோட்டத்திலோ வீட்டிலோ நீங்கள் வைத்தால், உங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் வைத்தால் அதன் பெயர் பதுக்கல், பதுக்கல் சட்டத்தின் மீது உங்கள் மேல் ஆக்ஷன் எடுக்கப்படும். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 படி எந்த இது பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்க. உங்க பொருளை நீங்க செஞ்சு உங்க தோட்டத்துல வைக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக மஞ்சள், உங்களுடைய மஞ்சளை எவ்வளவு வேணுமோ வச்சுக்கங்க, உங்களுடைய நெல்லை எவ்வளவு வேணுமோ வச்சுக்கங்க, உங்களுடைய சோளை எவ்வளவு வேணுமோ வச்சுக்கங்க, எப்ப நல்ல ரேட்டு வருதோ அன்னைக்கு வீங்க. ஸோ இந்த அத்தியாவசிய பொருட்களை நீக்கி ஆயிற்று, எல்லா விவசாய பொருளும் இனி அத்தியாவசிய பொருள் கிடையாது. எவ்வளவு வேணாலும் நீங்க பதி வச்சுக்கலாம், எப்ப வேணாலும் வித்துக்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா, அப்படி இருக்கும்போது இந்த 3 சட்டம் எப்படி தவறான சட்டமாக இருக்கும்? தவறான சட்டம் கிடையாது, 3 சட்டமே விவசாய நண்பர்களுக்கான சட்டம். இப்ப நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. இன்னும் 15 வருடம் கழித்து இதே போல் விவசாயம் செய்தால் பஞ்சம் பட்டு எப்படி இருக்கும்னு பாத்துக்கங்க. இன்னும் 15 வருஷம் கழிச்சு மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 விவசாய சட்டத்தை வைத்து நீங்கள் விவசாயம் செய்து இளைஞர்கள் எல்லாம் உள்ள வந்து இந்த மார்க்கெட் ஃபுல்லா இளைஞர்களா சுத்திக்கிட்டு இருந்து எந்த இளைஞருமே திண்டுக்கல் ஊரை விட்டு போகாம எல்லா இளைஞரும் தோட்டத்துல இருந்துகிட்டு தோட்டத்திலே விவசாயம் செஞ்சு நல்ல வளமான ஒரு எதிர்காலத்தை பார்த்து பணம் சம்பாரிச்சு உங்களுடைய கிராமத்துல உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து இங்க வரும்போது ஜோ ஜோ ஜோன்னு 30 வயசு 40 வயசுக்கு நிறைய பசங்க பஞ்சம்பட்டியில் இருந்தா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எந்த கிராம இளைஞர்கள் இருக்காங்க விவசாயம் செய்ய முடியாமல் எல்லா இளைஞர்களும் கிராமத்தை விட்டு கிளம்பியாச்சு. பல ஊர்கள் வந்து அனாதையாத்தான் இருக்குது. சின்ன சின்ன கிராமத்துக்கு போனீங்கன்னா 10 வீடு 20 வீடு இருக்கு, வீட்டுல ஒருத்தருமே இல்லை. காரணம் கேட்டால் விவசாயம் பொய்த்து விட்டது, இளைஞர்கள் ஊரில் இருப்பதற்கு அவர்களுக்கு ஆசை இல்லை, இல்லைங்களாங்க ஐயா. இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயம் என்பது லாபகரமான ஒரு தொழிலாக மாறிவிடும். தைரியமாக நீங்கள் முடிவெடுத்து விவசாயத்தினுடைய கால் வைக்க வேண்டும். வச்சீங்கன்னா 10 வருடம் கழித்து உலகத்துக்கே சோறு போடும் நாடாக இந்தியா மாறப்போகின்றது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சட்டம் உங்களுக்கான சட்டம், நல்ல சட்டம். கடைசி 2 நிமிஷங்கள், அப்படி எதற்காக பஞ்சாப் ஹரியானா விவசாய நண்பர்கள் போய் போராட்டம் பண்றாங்க?
கடும் குளிரிலே எல்லாம் உட்கார்ந்து அரசுக்கு எதிராக போராட்டம் எதற்காக செய்கின்றார்கள் என்றால், பஞ்சாபிலே 16,000 இடைத்தரகர்களும் இருக்கின்றார்கள். 16,000 பேர் இடைத்தரகர், அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்க 2,00,000 பேர். அவர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள்லாம் கிளப்பி ஒரு ட்ரக்ல 80-90 விவசாயிகளை உட்கார வச்சு போய் சம்பந்தம் இல்லாம டெல்லிக்கு வெளியில வந்து போராட்டம் பண்றாங்க. நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, அவர்கள் இன்னும் 500 வருடம் போராடினாலும் கூட இந்த விவசாய சட்டத்துல மோடிஜி அவர்கள் ஒரு கமாவை கூட மாற்ற மாட்டாங்க. ஏனென்றால் இது இத்தாலியிலே அமர்ந்து கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்யும் குடும்பம் கிடையாது. ஒரு டீ கடை தந்தைக்கு பிறந்து தன்னுடைய சொந்த உழைப்பிலே உயர்ந்து 70 வருடம் ஆகியும் கூட நாடும் நாட்டு நலனும் மட்டும் அக்கறை வைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மோடி யாருனாலையும் விலைக்கு வாங்க முடியாது. யாருனாலையும் விலைக்கு வாங்க முடியாது. எந்த ஒரு அந்நிய ஏஜென்ட்டுக்கும் தன்னையோ நாட்டையோ விற்கக்கூடிய மனிதர் கிடையாது. இப்போது நான் சொல்கின்ற நண்பரை நீங்கள் பாருங்கள், பஞ்சாப் ஹரியானா பார்டர்ல இன்னொரு 3-4 மாசம் போராட்டம் பண்ணுவாங்க. அதற்கு பின்பு யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதற்குள்ளே இந்த அரசு தன்னுடைய கொள்கை முடிவிலே 1 இன்ச் கூட பின்னாடி போகாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் பாஜக கேபினட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அதே போன்ற மனிதர்கள். அவங்க யாரும் சாதாரண அரசியல்வாதிகள் கிடையாது. நாம் ஏற்கனவே பேசின மாதிரி அறிவாலயம் குடும்பத்திலே மட்டும் பிறந்து அறிவாலயம் குடும்பத்திலே மட்டும் வளர்ந்து அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கக்கூடிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது. அனைவருமே சாதாரண குடும்பத்திலே உங்களைப் போல் என்னை போல் பிறந்து தனி சுதந்திரமான உழைப்பிலே வளர்ந்து நம்முடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் அவங்க சொன்னாங்க, ஐயோ நீங்க காஷ்மீரை தொட்டீங்கன்னா 10 எரியும், காஷ்மீரை தொடவே முடியாது. நான் சுதந்திரம் வாங்கிய பின்பு 42,000 ராணுவ வீரர்கள் இதுவரை காஷ்மீரிலே உயிரிழந்திருக்கின்றார். 42,000 எதுக்கு இங்க உயிரிழந்தாங்க? சம்பந்தமே இல்லாம ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஃபருக் அப்துல்லா அவருடைய தந்தை 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது அவருடைய தந்தை ஷேக் அப்துல்லா அவர்களும் போட்ட ஒரு தப்பான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே காஷ்மீர் என்பது தவறாக பிரிக்கப்பட்டு இத்தனை காலமா டிராமா பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா 2 மனுஷனுக்குரிய ஈகோ, ஷேக் அப்துல்லா அவருக்கும் ஜவஹர்லால் நேரு அவருக்கும். 70 வருஷம் காஷ்மீரை வச்சு மிரட்டிட்டு இருந்தான். ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் பார்லிமெண்ட்லே அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்து ரிவகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 அப்புறப்படுத்தக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்து ஒரே நாளில் தூக்கி எறிந்துவிட்டு சட்டத்தை காஷ்மீரை 3 பிரித்தது மட்டுமல்லாமல் கடந்த 2 மாசத்துல பாத்தீங்கன்னா 3-2 பகுதிக்கு வந்து சுதந்திரமான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி அதற்கான தலைவர்களை நியமித்தாகி விட்டது. இப்ப காஷ்மீர்ல ஒரு குண்டூசி கூட ஆடாது. இவங்க சும்மா உட்காந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்து கூக்குரல் போட்டு ஐயோ தமிழ் இந்தியா பத்தி எரியுது, ஐயோ காஷ்மீர்ல கொல்லி வச்சுட்டாங்க இப்படி வச்சுட்டாங்கன்னு, இவர்களுக்கு இது மட்டும்தான் வேலை. இத்தனை காலமாக சைனா என்கின்ற நாட்டை இந்தியா தலை நிமிர்ந்து பார்க்காமல் இருந்தது பயம். ஐயோ 1961 நம்மளைய தோத்த மாதிரி சைனாட்ட தோத்து போயிருவோமா என்று. மோடிஜி அப்படி கிடையாது. சைனாவிடம் உங்களுக்கு தெரியும், 1961 போர் நடந்த போது லட்சக்கணக்கான கிலோமீட்டர் எல்லையை நாம் சைனாவிடம் கொடுத்து விட்டோம். அது லடாக் பகுதியாக இருந்தாலும் சரி, நார்த் ஈஸ்ட் பகுதியாக தவாங்காக இருந்தாலும் சரி, கொடுத்து விட்டோம். அதை நம்முடைய அரசு 1 இன்ச் இல்லாம திரும்ப மீட்டு விடும். உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது, 1 இன்ச் இல்லாம எடுக்கும். அதற்கான முதல் முயற்சி தான் நம்முடைய பார்டரை நாம வரையறுக்கின்றோம். இந்தியாவின் பார்டர் என்ன, சீனாவின் பார்டர் என்பதை முதன் முதலாக சீனாவுக்கு சொல்கின்றோம். அதனால்தான் சீனாவுக்கு கோபம். சீனாவுக்கு மட்டும்தான் கோபம், உலக நாடுகள் அனைத்துமே நம்ம கூட இருக்குது. ஏன்னாங்க, உலக நாடுகள் அனைத்துக்கும் மோடி சென்றிருக்கின்றார். அனைத்து உலக நாடுகளுக்கும் மோடி என்கின்ற மாமனிதன் யார் என்று தெரியும். சின்ன உதாரணம் சொல்றேன். இவங்க சொல்லுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார்கள், மோடி அவர்கள் முஸ்லீம் நண்பர்களுக்கு எதிரானவர் என்று. மோடி பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து மத அரசியல் செய்யறாங்க, நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து பாஜக எதிரானவர்கள். இஸ்லாமில் இருக்கக்கூடிய தவறான மனிதர்களுக்கு மட்டும்தான் நம்ம எதிரானவர்களோ தவிர இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்ம எப்போதும் எதிரானவர்கள் கிடையாது. அதனால்தான் மோடி அவர்கள் அரபு தேசத்திற்கு, யுஏஇ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அரபு தேசத்திற்கு செல்லும் போது அனைத்து முஸ்லீம் மன்னர்களும் ஏர்போர்ட்டிற்கு வந்து மோடி அவர்களை வரவேற்றது மட்டும் கிடையாது,
சார்ஜாவின் முஸ்லீம் மன்னன் காரை ஓட்டுகின்றான், யுஏயில் இருக்கக்கூடிய இன்னொரு முஸ்லீம் மன்னன் கதவை திறந்து விடுகின்றான், அவ்வளவு மரியாதை கொடுத்து மோடி அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். யுஏயில் இருக்கக்கூடிய பேலஸிலே அந்த நாட்டின் மிக உயரிய விருதை மோடி அவர்களுக்கு அளிக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளும் நம்ம மோடி அவர்களை ஆதரிக்கின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் நண்பர்களும் நம்மளை மரியாதையாக பார்க்கின்றார். ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் மட்டும்தான் நம்மளை மத அரசியல்வாதிகளாக பார்க்கின்றார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசு அனைத்து மக்களுக்கான அரசு. நமக்கு ரெண்டே ஜாதி தாங்க, பாஜக கட்சியை பொறுத்தவரை இரண்டே ஜாதி தான், பணக்கார ஜாதி, ஏழை ஜாதி. நம்முடைய அரசின் கொள்கை நிலைப்பாடு இன்னும் ஒரு 5 வருடத்திற்குள் இந்த ரெண்டு ஜாதியும் ஒன்றாக இணைத்து மனித ஜாதி என்பதை உருவாக்க வேண்டும் என்று அவ்வளவுதான். ஏன்னா 70 வருட காலமாக காங்கிரஸ் ஆட்சி ஜாதிகளை வைத்து நம்மளை பிரித்து விட்டது. நீ பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, நீ வந்து ஜமீன்தார், நீ ஜமீன்தார் இல்ல, நீ பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், நீ வந்து முன்னாடி போன சமுதாயம்னு சொல்லி வச்சுட்டாங்க மோடி அவர். அப்படி கிடையாது. அதனால்தான் தமிழகத்துல உங்களுக்கு தெரியுங்கம்மா, 1 கோடி பெண்களுக்கு 1 கோடி சரியாக 1,06,00,000 பெண்களுக்கு ஜன்தன் என்கின்ற அக்கௌண்டை ஆரம்பித்து உங்களுக்கு 500 500 500 என்று கொரோனா காலத்திலே 1,500 ரூபாய் மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாம் ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த 6 வருடத்திலே எந்த பெண்கள் வீட்டிலே கேஸ் சிலிண்டர் இல்லையோ உஜ்வாலா என்கின்ற திட்டத்திலே அனைத்து பெண்களுக்கும் இலவசமாக கேஸ் கனெக்ஷனை கொடுத்திருக்கின்றோம். இது ஒரு பெண் இரு பெண் கிடையாது, 32,00,000 பெண் தமிழ்நாட்டிலே கேஸ் கனெக்ஷனை வாங்கியிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆட்சியிலே கிராமப்புறத்திலே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு டாய்லெட்டுக்கு போறது கூட கஷ்டம். நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல நம்ம பெண்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு. ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு காலங்காத்தால் அந்த பெண் யாரும் பார்க்கக்கூடாது என்று 1 கிலோமீட்டர் போய் அவங்களுடைய டாய்லெட்டுக்கு போவாங்க. மோடி அவர்களும் அதை அனுபவித்திருக்கின்றார், பார்த்திருக்கின்றார். அதனால் தான் மோடிஜியின் முதல் திட்டமே தூய்மை பாரதம், ஸ்வச் பாரத். முதல் திட்டத்தில் அவருடைய இலக்கு என்னவென்றால் எல்லா மனையிலுமே எல்லா வீட்டிலுமே கழிப்பறை வசதி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலே மட்டும் 11 கோடி கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றார். 11 கோடிங்கம்மா, தமிழ்நாட்டிலே 55,00,000 கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கின்றார். இந்த மாமனிதன் என்னவென்று சொல்வது. அது மட்டுமல்ல, நம் அரசின் இன்னொரு கொள்கை நிலைப்பாடு 2022 டிசம்பர் 31 முடியறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஏழையுமே சொந்த வீடு இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்திலே ஒரு மனிதனுக்கும் 2,67,000 ரூபாய் மானியத்திலே வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா 2024 எலெக்ஷன்லயும் மோடி தான் ஜெயிப்பார், இன்னும் 40 வருஷம் நாம தான் ஜெயிக்க போறோம். மத்தியிலே பாஜக ஆட்சியை இன்னும் 40 வருடம் நகர்த்தி பார்ப்பதற்கு இந்தியாவில தலைவர்கள் கிடையாது. ரிமூவ் பண்றதை விட நகர்த்தி பார்ப்பத தலைவர்கள் கிடையாது. 2024 ஆட்சியில் மோடி அவர்கள் அமர்வதற்கு முன்னாலேயே இந்தியாவிலே ஏழை பணக்காரன், ஏழை ஜாதி பணக்கார ஜாதி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கலைத்து விட்டு மனித ஜாதி என்று சொல்ல வைப்பார். அது என்னுடைய உத்தரவாதம் அப்பா உங்களுக்கு. இவ்வளவு செய்து கொண்டிருக்கிற மோடியை நாம என்ன பண்றோம் தமிழ்நாட்டிலீங்க, தமிழர்களுக்கு எதிரி, தமிழ்நாட்டை பிடிக்காதவர், கோ பேக் மோடி. யாரு சொல்றாங்க? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்னு சொல்றார், மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரிங்கிறார். ஸ்டாலின் அவர்களை விட மிக அற்புதமாக தமிழில் பேசக்கூடியவர் நம்முடைய மோடிஜி. அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்திலே வங்காளத்துக்கு சென்றார். மம்தா பானர்ஜி அவர்களுக்கு, மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியில் அமரும் போது அந்த விழாவிற்கு சென்றார். அவர் அங்க போய் ஒரு மொழியில பேசினார், நீங்க டிவியில பாத்தீங்களான்னு தெரியல, அது பாகுபலியில வர்ற மொழி, கிளிக் கிளிக் கிளிக்னு ஏதோ ஒரு மொழியில பேசினார். எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு திமுக நண்பர்கிட்ட கேட்டேன், எங்க உங்க தலைவர் பெங்காலுக்கு போயிருக்காரு என்ன மொழியில பேசுறாருன்னு. அவர், எனக்கு தெரியலீங்க, தலைவர் ஃபிளைட் ஏறும்போது தமிழ்ல தான் பேசுறேன்னு சொன்னாரு, அங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு ஒரு புது மொழியில பேசிட்டாருங்கன்னு. அதற்கு பின்புதான் எனக்கு தெரிந்தது தமிழிலே பங்காளியை பேசினார் என்று. பாருங்க, 2 மொழியை கலந்து 3வதாக ஒரு பங்காள மொழியை உருவாக்கி பேசிவிட்ட பெருமை நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை பற்றி தவறாக ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட தகுதியற்றவர், தகுதி கிடையாதவர்கள்.
இவ்வளவு செய்த ஒரு மாமனிதனை சும்மா சவுத்துல போய் கோபேக் மோடி என்று எழுதுகின்றார். அதனால்தான் நம்முடைய இளைஞர் அணி தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சோரம்ப தலைக்க ஆரம்பிச்சாச்சு. கோபேக் மோடி என்று நாம் பார்த்தோம் என்றால் அது வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு உண்மையாக அரசியல் செய்யுங்க. மோடிஜி 32 லட்சம் பேர்த்துக்கு வந்து இலவசமாக எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்தா நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணோம்னாங்க, 2G ஊழல் பண்ணோம் சரிங்க. மோடிஜி அவர்கள் 84 லட்சம் விவசாயிகளுக்கு 84 லட்சம் பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க டெல்லியில போய் லைட்டா கொஞ்சமா தாங்க கொள்ளையடிச்சோம், பெருசா தான் கொள்ளையடிக்கல. சரியா அதை விடியாம் மோடி அவர்கள் 23 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்காரு, நீங்க என்ன பண்ணீங்க? குடும்பத்துல 4 பேர் தாங்க கொள்ளையடிச்சாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலாம் நான் விடலீங்கிறார். அதையும் விடியாம் மோடி அவர்கள் 1 கோடி பெண்களுக்கு இலவசமாக பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாரு, நீங்க என்ன பண்ணீங்க? குடும்பத்துல இருக்கிற 4 பேர்த்து மட்டும் தலைவனா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன். இதுவும் அதுவும் ஒரு கம்பாரிசனா, இதுவும் அதுவும் ஒரு ஆர்குமெண்டா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டிஎம்கே என்கின்ற கட்சி தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனாலதான் சமீபத்தில் ஒரு டிஎம்கே எம்பி சொன்னாரு, நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தோம் என்றால் திமுக கரை வெட்டி யார் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அரசும் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கொடுப்போம். அதுக்கு நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம், 2021 எலெக்ஷனுக்கு பின்னாடி யாருமே திமுக கரை வெட்டிய கட்ட மாட்டான். ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலே, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்குதுங்க, தமிழ்நாட்டுல மிக அதிகமாக தேர்தல் பிரச்சாரம் செய்பவர் நம்மளுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஏன் கேட்டீங்கன்னா தொடர்ந்து 10 வருடம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றார். ஆச்சரியதா இல்லையே, 10 வருஷம் பண்றார், இன்னும் 5 வருஷம் செய்வார், 2024 வரைக்கும் செல்வார். அதனால அவர் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கட்டும். உங்களுக்கு தெரியும் மோடி யார் என்பது, உங்களுக்கு தெரியும் விவசாய சட்டத்தை பத்தி, உங்களுக்கு தெரியும் காவல்துறை நண்பர்களை மதிக்கும் கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்மள எல்லாம் வேலையாதுல அரெஸ்ட் பண்ணாங்க, சட்டத்தை மீறினோம் என்று கட்டுப்பட்டோம். இதை டிஎம்கே காரங்க 2 கூட்டம் போட்டாங்க, போலீஸ் நண்பர்கள் சென்று தடுக்கும் போது என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பேரிக்கேட் எடுத்து வீசிட்டு போலீஸ் நண்பர்களை அட்டாக் பண்ண வர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன 5 வருடம் தமிழகத்துக்கு வந்தா என்ன ஆகும்னா, முதல் ஐடியா உங்களுக்கு இப்ப கொடுத்துறேன், உங்க வீட்டில் இருக்கிற கடப்பாக்கள் ஃபர்ஸ்ட் காப்பாத்திங்க, முதலில் கடப்பாக்கள் தான் காணாமல் போகும். அதற்கு பின்பு உள்ளூர்ல ஏதாச்சும் லேண்டு கீழ வச்சிருந்தீங்கன்னா இப்ப போய் ஃபென்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, போலீஸ் நண்பர்கிட்ட சொல்லிருக்க அது ஏன் லேண்டு, ஒரு லேண்டு கூட இருக்காது எல்லாம் காணாம போயிடும். மூன்றாவது வீட்டுக்கு பூட்டிட்டு ஒரு நாள் நீங்க வீட்டுல இல்லைன்னா திமுக கார வந்து உட்கார்ந்துருவோம், அது ஏன் வீடுங்க, அது திரும்ப நடக்க வேண்டாம். மிச்சதெல்லாம் அப்புறம் பெரிய கொள்ளையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், எல்லாம் சின்ன லெவல். அதற்காக பாஜகவிற்கும் பாஜக கை காட்டுகின்ற கட்சிக்கும் நீங்கள் வாக்களிக்கும் நேரம் வந்துவிட்டது. திரும்ப நீங்க சொல்லாதீங்க பாஜக நல்ல கட்சிங்க ஆனா ஓட் போட மாட்டேங்க, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இதெல்லாம் திரும்ப சொல்லாதீங்க. பாஜக ஜெயிக்க போகின்ற கட்சி, ஏன்னா மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக விஸ்வரூபமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இல்லைங்களா. நம்புங்கள், ஓட்டு போடுங்கள், உங்கள் நம்பிக்கையை எப்போதும் கைவிட மாட்டோம் சரிங்களா. நல்லது நடக்கட்டும். பாரத அன்னை வாழ்க, பாரத அன்னை வாழ்க, பாரத அன்னை வாழ்க, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய்.